அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளாக யூடியூப்பில் வீடியோ பண்ண முடியல. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது இன்றைக்கி என்னோடய பையனோட பர்த்டே. ஸோ இன்னிலேருந்தே மட்டும் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். இன்றைக்கி என்னடா போகலாம், ஏன்னா எல்லாருமே இன்றைக்கி லீவில் இருக்காங்கல்ல தீபாவளி ஹாலிடேஸ். சரி, நாங்கள் எதாவது ரெசார்ட் மாதிரி போகலாமா இல்லை ஹோட்டல் போகலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் சடனாக ஏலகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இது வரைக்கும் நான் ஏலகிரி போனதில்லை. ஸோ அது ஃபஸ்ட் டைம் போகிறோம். சரியா, ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. நான் இன்னும் ஒரு 1 hour அங்கே ரீச் ஆயிடுவேன் நினைக்கிறேன். ஸோ ஏலகிரியில் என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு கோவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் பெயர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபைனலாக ரூம் வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வுட் ஹவுஸ், இது புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது, ஏலகிரியிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 kilometers உள்ளே இருந்தது. பட் ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் நைட் வந்திருக்கோம், காலையில் தான் பார்க்கணும் ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சிங்கிள் ரூம் தான், அட்டாச் பாத்ரூம் இருந்தது. ஸோ அப்படியே வெளியே வந்தால் ஒரு சின்ன பால்கனி இருக்குது, ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் காலையில் ஒரு 9:30 வந்து ரெடி ஆகிட்டோம். ஆனால் காலையிலேருந்து ஒரு 6 o'clockலேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது. கரெக்டாக ஒரு 9:30 கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது. சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு எங்கேயாவது சுற்றலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் நைட்டு ஒரு 7-7.5 மணி மாதிரி வந்தோம். ஆனால் அந்த டைமில் வந்து பெருசாக வெளியே ஆம்பியன்ஸ்லாம் எங்களால் பார்க்க முடியல. பட் ஆனால் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு தான் வந்தோம், குடில் ஹவுஸ் மாதிரி ஏதோ இருந்துச்சு, சரி அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து அது எல்லாமே புக்கிங்காக இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு உடன் ஹவுஸில் தான் இருந்தோம். ஆனால் காலையில் எழுந்துச்சு இப்போ தான் வெளியே வந்து பார்க்குறேன், நல்லா இருந்தது. பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா கார்டெல்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் மழையாக இருந்தது, நான் வந்து தூங்குது லேசாக தூரலாகவே இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பண்டேரா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்திருக்கோம். இது பாருங்க குட்டி, பாருங்க இது ஒரு குட்டி.
பார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணி நம்ம அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களும் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பில். வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் அது தான், பட் மேக்ஸிமம் டைம் நாங்கள் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணோம். செகண்டாக வந்திருக்க பிளேஸ் வந்து த்ரில் வேலி. இது ரீச் ஆகும் போதே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் லேசாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஜிப்லைன்லாம் போகணும்னு என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் குழந்தைக்கும் ரொம்ப ஆசை. ஸோ அது மெயின் ரீசனுக்காகவே இங்கே வந்திருக்கோம். பட் நானும் என்னோடய டாட்டர் எங்கேயும் போகல. ஆனால் என் பையனும் என் ஹஸ்பண்டும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணான், கொஞ்சம் கூட பயமே இல்லை அவனுக்கு, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா பயங்கர ஃபாக் ஆகிடுச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுக்கு மேலே இருந்தாலும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ரைட்ஸும் பெருசாக போகலை. அங்கேயே ஒரு 1:30 மேலே ஆகிடுச்சு. சரி, இதோட நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்படியே லஞ்ச் வந்து அகமதியாக நாங்கள் வரோம். அந்த வேல ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஒரு 1 டேயில் வந்து சென்னையில் இருக்கிறவங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோன்னா ஏலகிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ்னு சொல்லுவேன். எனக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.